வணக்கம் ஓஷோ உலகம் அதாவது வாழ்க்கையில் வந்து நீங்கள் பொதுவாக வந்து இது இப்போ நான் பேசப்போகிற விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது பல நேரங்களில் வந்து இப்போ உங்களுக்கு கவலைகள் இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன் சாரோஸ் அப்படின்றம்ல சேட்னஸ் இந்த கவலையில் கிரீஃப் அப்படின்னு இந்த கவலையில் இருந்தீங்க அப்படின்னா கவலைகளே மூழ்கி போய் எப்போவுமே அந்த கவலையை பற்றியே நினச்சிக்கிட்டே இருப்பீங்க இதை பற்றி ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ கவலையில் இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடியது இரண்டு வகையான காரியங்களை செய்வார்கள் ஒரு காரியம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ரொம்ப கவலையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கங்க ஏதாவது ஒரு இழப்பு வந்துருச்சு இல்லாட்டி ஏதாவது துக்கம் வந்துருச்சு இல்லாட்டி எதாவது ஒன்று இழந்துட்டிங்க இல்லாட்டி உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு கவலைப்படக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகிருச்சு இப்படிலாம் ஆன பிறகு உங்களுக்கு வந்து அப்படியே தாங்க முடியாத அளவுக்கு அப்படியே தலையில் கை வச்சு ஒரு மூளையில் போய் உட்காந்து அப்படின்ற மாதிரி நிலம வருதுன்னு வச்சுக்கோங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா பல நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கவலையில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அந்த கவலையை வந்து அடக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதை வெளியே யாருக்குமே தெரியாமல் வெளியே யார்ட்டுமே காட்டிக்கிறாமல் கவலையில் இருக்கிறது வந்து வெளியே வந்து நாலு பேருக்கு தெரியாத அளவிற்கு அடக்கி வச்சு அப்படியே வெளியே வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் ஒன்று ஏன்னா ஏதாவது கவலை இல்லை எதாவது பிரச்சனை அவங்களுக்கு அப்படிங்க இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை அடக்கி வச்சு அப்படின்னு அந்த அந்த அடக்கி வைக்கிறதுன்ற பாருங்க அது நல்ல விஷயம் கிடையாது அதாவது உங்களுக்கு மனசுக்குள்ள இதயத்தில் வந்து கவலை அதிகமாக இருந்து அப்படின்னு வரும்போது அதை வந்து டோன்ட் சப்ரெஸ்ன்றார் நீங்கள் சப்ரஸ் பண்ண 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 நீங்கள் வந்து இப்போ சாதாரணமாக ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி தான் இப்போ ஸ்ப்ரிங்கை வந்து ஒரு டேபிளில் வச்சு டக்குனு போட்டு என்ன ஆகும் அப்படியே அதே வேகத்தில் அப்படியே மேலே எந்திரிக்கும்ல எந்திரிச்சு துள்ளும்ல அதை மாதிரி தான் நீங்கள் வந்து கவலையை வந்து அடக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எந்தளவுக்கு பலத்தை பயன்படுத்தி ஃபோர்ஸை பயன்படுத்தி அழுத்துக்கிறீர்களோ அதே வேகத்தில் அது எந்திரிக்கும் கவலை அதிகமாகும் அதாவது அழுத்த 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 அந்த அழுத்தி வைக்கப்பட்ட பொருள் எப்படி வேகமாக எழுந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல அப்படி எழுந்திருக்கிற மாதிரி ரொம்ப வேகமாக இதாகி போய் அந்த கவலை வந்து ஏற்கனவே மனசுக்குள்ளே இருந்த கவலையோட இப்போ அதிகமாயிரும் அதனால் வந்து அந்த கவலையை அடக்கி வைக்க முயற்சிக்க கூடாது இது ஒன்று அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த இருக்கிற கவலையை நீங்களாக மனசுக்குள்ளே பெருசாக நினச்சிக்கிட்டு இப்போ பத்து பர்சன்ட் கவலை இருக்குன்னு வச்சுங்களேன் அதை நீங்கள் வந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட் கவலையாக நினச்சி நூறு சதவீத கவலையாக நினச்சி எண்பது பர்சன்ட் கவலையாக ஆக்கி அப்படியே எப்போ பார்த்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை அதை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்கிறது அப்படியே எப்போ பார்த்தாலும் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கிறது எப்போ பார்த்தாலும் கதறிக்கிட்டே இருக்கிறது எப்போ பார்த்தாலும் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்கிறது எப்போ பார்த்தாலும் யார்கிட்ட பேசுகிறதாக இருந்தாலும் உங்களுக்கு உண்டான இழப்பை பற்றியே சொல்லிகிட்டு இருக்குது எனக்கு இப்படி ஆகிப்போச்சுங்க எனக்கு இப்படிப்பட்ட பெரிய மிகப்பெரிய லாஸ் உண்டாயிருச்சு எனக்கு தாங்க முடியாத அளவுக்கு இப்படி ஒரு சோகம் உண்டாயிருச்சு எனக்கு உண்டான இந்த வீழ்ச்சியை வந்து நான் எப்படிங்க மறப்பேன் எப்படி என்னால் போக்க முடியும் நான் அதிலேருந்து எந்திரிக்க முடியுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இருக்கிறது கொஞ்சமோல உண்டாயிருந்துச்சுன்னா அதை பெருதிப்படுத்தி அதை பெருதிப்படுத்தி ரொம்ப மல்டிப்ளை மல்டிப்ளிகேஷன் அப்படின்றம்ல அந்த மாதிரி பத்து மடங்கு நீங்களாக கற்பனை பண்ணி பெருசாக்கி அப்படின்னு வரும்போது என்னென்னா அதுவும் நல்லது கிடையாது அப்போ நீங்கள் வந்து இருக்கக்கூடிய கவலையை சப்ரஸ் பண்ணி அப்படின்னா கூட அதுவும் சப்ரஸ் பண்ணிங்கன்னால் இருக்கிற கவலையை விட அதிகமாக தான் ஆகும் அதே மாதிரி இருக்கிற கவலையை வந்து நீங்களாக மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி பல மடங்குகள் அதை இன்க்ரீஸ் பண்ணி அதிகரித்து அப்படின்னு வந்தால் கூட அதுவும் நல்லது கிடையாது இப்போ இந்த ரெண்டு காரியத்துலையுமே என்னங்கன்னா நீங்கள் இருக்கிற கவலையை இன்னும் ரொம்ப அதிகமாக்குறீங்கன்னு அர்த்தம் அதிகமாக்கி மனசில் கொஞ்சம் கூட ஒரு தன்னம்பிக்கைன்றதே இல்லாத அளவுக்கு மனசில் கொஞ்சம் கூட சந்தோஷமாக உண்டாத அளவுக்கு ஒரு மாறுதல் உண்டாகாத அளவுக்கு எப்போவுமே துயரக்கடலில் மூழ்கி அப்படின்ட்டுருக்குல எப்பவுமே துன்பக்கடலில் சிக்கி அப்படின்ட்டுருக்குல எப்பவுமே துயரத்திலேயே கஷ்டத்திலேயே கவலையிலேயே கண்ணீர்லேயே துன்பத்திலேயே இருந்துக்கிட்டு அப்படின் இருக்குல்ல அதை வந்து ஓசை வந்து இது ரெண்டுமே நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்றார் எப்போவுமே ஒரு அதாவது மனித வாழ்க்கை அப்படின்னாலே சோகங்கள் உண்டாகத்தான் செய்யும் வீழ்ச்சிகள் உண்டாகத்தான் செய்யும் சரிவுகள் உண்டாகத்தான் செய்யும் கவலைகள் வரத்தான் செய்யும் துன்பங்கள் உண்டாகத்தான் செய்யும் இது வந்து கொயட் நேச்சுரல் இயல்பு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு அதை வந்து அடுத்து என்ன இதை மாற்றுறதுக்கு என்ன வழி இதுக்கு அடுத்து நம்ம வந்து எப்படி இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த துயர கடலில் இருந்து எப்படி நம்ம வெளியே வரணும் வெளியே வருவோம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கணுமே தவிர இதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அதனால் வந்து கவலை உண்டாகக்கூடிய அளவிற்கு சம்பவங்கள் நாம் நம் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபேஸ் பண்ணணும் அதை சப்ரஸ் பண்ணக்கூடாது அதை வந்து அதிகமாக கற்பனை பண்ணக்கூடாது இல்லைன்னா அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்பவுமே கவலையில் தான் இருப்போம் நம்ம அதில் வந்து வந்து ரொம்ப நாளாகும் அந்த தன்னம்பிக்கைன்றது நமக்கு வராது அதை அப்படியே அந்த துயர கடலையே நம்ம நீந்தி மூழ்கி அப்படியே நம்ம நாட்களை வேஸ்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் அப்படியே காலையிலேருந்து இரவு வரை அப்புறம் மறுநாள் காலையிலேருந்து இரவு வரை இப்படியே துன்பத்துலேயும் துயரத்துலையுமே வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும் அது நல்லதா வாழ்க்கையில் எப்போவுமே துன்பத்துலையும் துயரத்துலையுமே இருக்கலாமா துன்பமும் துயரமாகவும் வாழ்க்கை இருக்குமா வாழ்க்கை எப்போவுமே அப்படி இருக்காது மேடு பள்ளம் மேடு பள்ளம் மேடு பள்ளம் எல்லா சந்தோஷம் கவலை சந்தோஷம் கவலை சந்தோஷம் கவலை சந்தோஷம் கவலை இப்படி தான் வாழ்க்கை கவலைன்னா அதுக்கடுத்து சந்தோஷம் வரும் அதுக்கடுத்து ஆனந்தம் வரும் அதுக்கடுத்து உற்சாகம் வரும் அதுக்கடுத்து தெம்பு வரும் அதுக்கடுத்து உயர்ந்த இடத்துக்கு நம்ம போவோம் அப்படின்றதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் எப்போவுமே துன்பம் துயரம் அதை அப்படியே நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வீணாக்கி விடக்கூடாது அப்படின்றத ஓஷா சொல்கிறாரு அதனால் என்னென்னா இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் துயரம் துன்பம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை சப்ரஸ் பண்ணவோ இன்க்ரீஸ் பண்ணவோ முயற்சி செய்யாமல் அதை பார்வையாளனாக இருந்து அப்சர்வர் அப்படின்றோம்ல பார்வையாளனாக இருந்து அதை வெறுமனே கவனிச்சுக்கிட்டுருங்க அவ்வளோதான் உங்களுக்கு என்ன நடந்துச்சோ அது அப்படியே வந்து பார்வையாளனாக இருந்து தேர்ட் பர்சனாக மாறிட்டு அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் கவனிங்க உங்கள் மனசுக்குள்ள என்னென்ன நடக்குதோ அந்த சம்பவங்களை சும்மா பார்த்துக்கிட்டுருங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்றாங்களே அது மாதிரி அதுவும் கடந்து போயிடும் அது என்ன முழுக்க முழுக்க அது வந்து பாஸ்ட்டு கடந்த காலத்தை பற்றி தானே அந்த கடந்த காலத்தில் முன்னாடி நடந்த தானே அது துன்பம் துயரம் இதுக்கென்னா முன்னாடி நடந்த சம்பவம் அந்த முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு நீ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதானே எப்போவுமே கடந்த காலத்திலே வாழலாமா கடந்த காலம் கடந்து போயிடுச்சு இனிமேல் திரும்பி வரப்போகிறது இல்லை இப்போ நடந்துக்கிட்டு இரு நிகழ்காலம் இனிமேல் வரப்போகிறது எதிர்காலம் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சு கடந்த காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது கடந்த காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களையே மனதில் அசை போட்டு கொண்டிருக்கக்கூடாது அதை வந்து வெறும் பார்வையாளனாக இருந்து அந்த நடந்த சம்பவங்களை அப்படி நம்ம தேட்டரில் வந்து திரைப்படம் பார்க்கும்போது அங்கே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை வந்து அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல ஒரு பார்வையாளன்னா ஆடியன்ஸாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி சும்மா பார்த்துக்கிட்டுருங்க சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி ஒரு படம் வந்து ரெண்டரை மணி நேரத்தில் போய் தேட்டரில் உட்காந்துருக்கும் போது படம் முடிஞ்சு போதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்களையும் அப்படியே ஒரு பார்வையாளனாக இருந்து படமாக்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருங்க அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயோ குறிப்பிட்ட மணிக்குள்ளேயோ குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயோ அது கடந்து போயிடும் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வாழ்க்கையில் வேறு சம்பவங்கள் புதிய சம்பவங்கள் நல்ல சம்பவங்கள் சந்தோஷத்தை தரக்கூடிய சம்பவங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் வெறும் பார்வையாளனாக இருந்து அதை அந்த கவலை தரை தந்த சம்பவங்களை சப்ரெஸ் பண்ணவோ அதை கற்பனை பண்ணி அதிகமாக்குவதோ அந்த அப்படிப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடாமல் பார்வையாளனாக இருந்து வெறுபனையே நீங்கள் வந்து ஒரு சைலண்ட் வாட்சர் அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க அந்த துயரங்கள் துன்பங்கள் எல்லாமே உங்களை வந்து கடந்து இவங்கள விட்டு கடந்து போயிடும் கடந்து போயிடும் அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த துன்பம் துயரம் எல்லாமே மறைஞ்சி அந்த கவலையெல்லாம் மனசை விட்டு நீங்கி சந்தோஷமான தருணங்கள் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் வரும் அதை நீங்கள் கட்டாயம் சந்திப்பீர்கள் அப்படின்னு சொல்லி உறுதியான குரலில் ஓஷோ கூறுகிறார் அதை நான் இங்கு கூறுகிறேன்